மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். பண்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகின்றோம். பக்தி ஞானம் இரண்டை பற்றிய விஷயங்கள். பகவானுடைய ஆத்ம விசாரம் ஞான மார்க்கம், அதோடு நிறுத்தி கொள்ளாமல் பகவான் மற்றொன்றும் சொன்னார், அது சரணாகதி செய்வது. சரணாகதி செய்வது என்றால் பகவானிடம் பக்தி கொண்டு பகவானுடைய வழியிலேயே பயணிப்பது. அதாவது நம்ம வந்து காரணத்தோட ஒரு காரியத்திற்காக கடவுளை வணங்குவது வேறு, கடவுளை மிகவும் அன்பு செலுத்தி அவர் மீது நாம் மிக அபரிமிதமான ஒரு அன்பை கொள்வது பக்தி. அவங்க பாட்டு எழுதும்போது பெரிய பெரிய அடியார்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலினர். எங்களுக்கு மோட்சம்லாம் வேண்டாம்ப்பா, நீ வேணும். எங்களுக்கு சந்தோஷம்லாம் வேண்டாம்ப்பா, நீ இருந்தால் போகிறோம். த மூமெண்ட் யூ சிட் வித் பகவான், த மூமெண்ட் யூ சீ பகவான் சப்போர்ட்டோ, யூ ஆர் கெட்டிங். அதுக்கு வந்து என்ன அலாதி அமைதிங்கிற ஒரு வேர்டை போட்டேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீஸ். இந்த பீஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த பீஸ் வந்து அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பைபிளில் வந்து கிறிஸ்து சொல்வார், மை பீஸ் ஐ கிவ் யூ, தட் இஸ் த பீஸ் ஆஃப் த காட் த லார்ட். கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைதி இது. பகவான் இந்த வார்த்தைக்கு தனி வேல்யூ. நம்மளாம் எவ்வளவோ ஆறுதலாக நமக்கு ஆர்வத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சில வார்த்தைகள் ஆறுதலாக சொல்லுவோம், கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு. சில வலிமையான வார்த்தைகளை, உரம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். நம்ம என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் வார்த்தைகளே இல்லாமல் மௌனத்தாலேயே அந்த மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியது தான் கடவுள் கொடுக்கின்ற அமைதி. கடவுள் அமைதி கொடுத்தாச்சுன்னா எந்த மனுஷனாலேயும் நம்முடைய அமைதியை குலைக்க முடியாது. இதுதான் நம்ம பகவான்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். ஆத்ம விசாரம் செய்வது பகவான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார், ஆத்ம விசாரம் செய்யுங்கள். என்ன மாதிரி இயலாதவர்கள் பகவான் சொல்கிறார், சரணடையுங்கள். சரணடைகிறதுனா கம்ப்ளீட்டாக எது நடந்தாலும் பகவான் பார்த்தனுக்கா அவன்தான் பண்ணுறான். நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் செய்வது பகவான் தான். கால் வலிக்கிறது, 2 மாதமாக சென்னைக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன், போக முடியல. அந்த வலியை வந்து அப்படியே ஏற்றுக்கணும், அப்படியே பொறுத்துன்னு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பகவான் நினச்சா போடா போயிட்டுவான்னு சொல்லலாம். எத்தனை நாள் இந்த வலியை நம்ம அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறோம், அந்த வலி தனியாக இருக்கட்டும், நான் பகவானோட இருக்கேங்கிறத இதையும் அதையும் கம்பைன் பண்ணக்கூடாது. ஏன் எல்லோரும் நல்லா நடக்கிறாங்க, ஏன் எனக்கு இப்படி பண்ணினாங்கங்கிறதும் இங்கே நாட்டு அளவுடு. மியர் லவ், மியர் லவ், மியர் ஒபீடியன்ஸ், இதுதான்ப்பா சரணாகதி, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப கோரா பகவானுடைய தாட்ஸை ஃபாலோ பண்ணுறது, புரியுதா? இந்த பகவான் மாதிரி ஒரு சிம்பிள்
ஒரு சிம்பிளாக இருந்து சிம்பிளாக சொல்லி கொடுக்குற குரு யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம். நாம் ஆத்மவிசாரம் செய்ய முடியவில்லை என்றால் முழுமையாக சரணாகதி அடைந்து ரமணன் இருக்கான் என் பக்கத்திலேயே எப்போவுமே என்னோடையே இருக்கான் இந்த உணர்வோடு வாழ்வோம். பேரமைதி பேரானந்தத்தை நிச்சயம் பெறுவோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.